தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் இன்று முதல் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழகத்தில் பால் மருந்து உள்ளிட்ட மிக முக்கியமான கடைகள் இயங்குவதற்கு மட்டுமே அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் அரிசி கோதுமை பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை மக்கள் வாங்குவதற்காக ரேஷன் கடைகளை திறக்கவும் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி இன்று முதல் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை ரேஷன் கடைகள் இயங்கும் என்றும் 2000 ரூபாய் முதல் தவணை கொரோனா நிவாரண நிதியை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி காலை 8 மணி முதல் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் தேர்வுகளை நடத்தி ஜூலை 30க்குள் முடிவுகளை அறிவிக்க வேண்டுமென உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2017 ஒழுங்குமுறைப்படி முதுகலை இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கு ஜூன் 14 முதல் ஆன்லைன் தேர்வுகள் தொடங்கும் என்றும் 2013 ஒழுங்குமுறைப்படி இளங்கலை மாணவர்களுக்கான தேர்வு ஜூன் 14ஆம் தேதி தொடங்கும் எனவும் தெரிவித்தார். இதர மாணவர்களுக்கான தேர்வுகள் ஜூன் 21ஆம் தேதி தொடங்குவதாக கூறிய அமைச்சர் பொன்முடி, கடந்த முறை தேர்வு எழுதாமலும் கட்டணம் செலுத்தாமலும் இருக்கும் மாணவர்கள் ஜூன் 3க்குள் கட்டணம் செலுத்தலாம் எனவும் தெரிவித்தார். பிற பல்கலைக்கழகங்களில் ஜூன் 15ல் தேர்வுகள் தொடங்கி ஜூலை 15க்குள் தேர்வுகளை முடிக்கவும் அதன் முடிவுகளை ஜூலை 30ஆம் தேதிக்குள் வெளியிடவும் திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார். ஜொமாட்டோ டன்சோ நிறுவனங்கள் மூலம் ஆவின் பால் மற்றும் பால் உபயோகப் பொருட்களை விற்பனை செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. தினமும் 600க்கும் அதிகமான ஆர்டர்கள் நுகர்வோர்கள் மூலம் பெறப்பட்டு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பால் உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கை கருத்தில் கொண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் செய்ய 20 நடமாடும் பால் விற்பனை வாகனங்கள் இயக்கப்படுவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று தமிழகம் முழுவதும் நடமாடும் விற்பனை வாகனம் மற்றும் தற்காலிக விற்பனை மையம் அமைத்து மக்களுக்கு தடையின்றி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கோயம்புத்தூர் நாகர்கோவில் இடையிலான பகல் நேர சிறப்பு விரைவு ரயில் மற்றும் சென்னை மதுரை இடையிலான தேஜாஸ் சிறப்பு ரயில் ஆகியவை ஜூன் 15 வரை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் சென்னை கோயம்புத்தூர் இடையிலான ரயில், சென்னை பெங்களூரு இடையிலான ரயில், சென்னை திருச்சி இடையிலான ரயில், கோயம்புத்தூர் மங்களூர் இடையிலான ரயில்களும் ஜூன் 15 வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் 15ஆவது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் முதல் நாளான நேற்று எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 136 எம்எல்ஏக்களுக்கு இடைக்கால சபாநாயகர் ரஹீம் நேற்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சர் வி அப்துல் ரஹ்மான், கே பாபு, ஏ வின்சென்ட் ஆகியோர் உடல்நல பிரச்சினைகள் காரணமாக பதவியேற்கவில்லை. தேவிக்குளம் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட்டு வென்ற ஏ ராஜா சட்டமன்றத்தில் தமிழில் பதவிப்பிரமாணம் எடுத்துக் கொண்டார். நாளை சபாநாயகர் தேர்தல் நடைபெறுகிறது. மேலும் இன்று நடைபெறவுள்ள சபாநாயகர் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திரிதலா தொகுதி எம்எல்ஏ எம்பி ராஜேஷ், காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளராக விஷ்ணு நாத் போட்டியிடவுள்ளனர். கேரள மாநிலத்தில் இதுவரை 44 பேருக்கு கருப்பு பூஞ்சை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது 35 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை கே கே நகரில் உள்ள பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளி வணிகவியல் ஆசிரியர் ராஜகோபாலன் அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவிக்கு வாட்ஸ்அப் மூலம் பாலியல் உணர்வை தூண்டும் வகையில் மெசேஜ் அனுப்பிய வழக்கில் அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கேரள
கேரளாவில் ஒரே நாளில் மேலும் 17,821 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்படைந்ததில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 23,65,787 ஆக உயர்ந்துள்ளது. நேற்று மற்றும் கொரோனாவால் 196 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு 7,554 ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 2,59,179 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வித்தியாசமாக நேற்று வானில் சூரியனை சுற்றி தோன்றிய அதிசய ஒளிவட்டம் 1 மணி முதல் 3 மணி வரை நீடித்தது. இதனை பொதுமக்கள் செல்போன் கேமரா மூலம் பதிவு செய்து கண்டு ரசித்தனர். இந்த அதிசய ஒளிவட்டம் பார்ப்பதற்கு அழகாக காட்சியளித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றது. இதில் 2021 ஆண்டுக்கான சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அப்போது இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் தமிழருமான ஏ ராஜா தனது தாய்மொழியான தமிழிலேயே உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட மாடக்குளம் பகுதியில் பொதுப்பணித்துறையின் கீழ் மிகப்பெரிய கண்மாய் உள்ளது. இக்கண்மாய் மூலம் மதுரை மாவட்டத்திற்கு தேவையான குடிநீர் மற்றும் 1043 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த கண்மாயில் சேரும் கழிவு நீரை தடுக்க அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து அச்சம்பத்து ஆர்வி நகர் பகுதி வரத்து கால்வாய் பகுதியில் உள்ள குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கீழ அரண்மனை தோட்டம் குடியிருப்பு பகுதியில் ஒரே தெருவில் 9 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. மேட்டூரில் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் சார்பாக சாலைகளிலும் முக்கிய இடங்களிலும் கொரோனா விழிப்புணர்வு ஓவியங்களும் வாசகங்களும் வரையப்பட்டது. ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் அளிக்கும் அன்னதானம் யாசகங்களை நம்பி திருக்கோயிலை சுற்றி முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றோர்கள் அதிகமானோர் உள்ளனர். இந்நிலையில் ஊரடங்கால் உணவில்லாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதையறிந்த தீவு அஜித் ரசிகர் மன்றத்தினர் திருக்கோயில் 4 ரத வீதிகள் அக்னி தீர்த்த கடற்கரை திட்டக்குடி பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்கி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வந்த கணேசமூர்த்தி என்பவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். சென்னையை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹூண்டாய் கார் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சாலையில் பணியாற்றிய ஊழியர்கள் சிலர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கொரோனா நோய் தொற்று தீவிரமடைந்துள்ள போதிலும் தொழிற்சாலை தொடர்ந்து இயங்கும் என அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கு காலத்தில் ஆட்டோமொபைல் காம்போனன்ட் தொழிற்சாலைகளை இயங்க அரசு அனுமதிக்கக் கூடாது என்றும் இவை அனைத்தையும் மூடி முழு ஊதியத்துடன் விடுப்பு அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசியை அடுத்த கீழ்கொடுங்கலூர் கிராமம் அருகே சுகநதி ஆற்றில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கீழ்கொடுங்கலூர் தலைமை காவலர் குமார் மற்றும் போலீசார் ஆற்றின் அருகே மணல் கடத்தலை தடுக்க சென்றனர். அப்போது அங்கிருந்த மணல் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் தலைமை காவலர் குமாரின் தலையில் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த தலைமை காவலர் வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இந்திரா நகரில் 150 மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் வசித்து வருகின்றனர். தினமும் ஊசி பாசி போன்ற பொருட்களை விற்று பிழைக்கும் இவர்களது வாழ்வாதாரம் ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு உதவி கேட்டு ஆன்லைன் வாயிலாக மனு அளித்துள்ளனர்.
இதன் அடிப்படையில் ஊரகத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன், மாவட்ட ஆட்சியர் மதுசூதனன் ரெட்டி இந்திரா நகர் சென்று நரிக்குறவர் மக்களுக்கு அரிசி, சீனி, பால், பருப்பு, மளிகைப் பொருட்கள் போன்றவற்றை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் காரை கிராம குடியிருப்பு பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரில் அடிக்கடி பழுதாவது குறித்து பலமுறை முறையிட்டும் பலனில்லை என தெரிகிறது. மேலும் கூடுதலாக டிரான்ஸ்ஃபார்ம் நிறுவமும் வைப்புத்தொகை செலுத்தப்பட்டும் பணியில் கிடப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக மின்துறை அதிகாரிகள் கூடுதல் டிரான்ஸ்ஃபார்மர் நிறுவி தங்கள் பகுதியில் ஒளித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி தாலுகா சித்தாண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தன். கொரோனா தொற்று பாதித்த அவரை சிகிச்சைக்காக பெண்ணாகரம் மற்றும் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர். இரு இடத்திலும் அவருக்கு படுக்கை மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. இதன் பிறகு கோவிந்தன் ஓசூர் கொண்டு வரப்பட்டார். தனியார் மருத்துவமனையில் படுக்கை கிடைக்காத நிலையில் சிடி ஸ்கேன் எடுத்து மருந்து வழங்கப்பட்டது. அவரை வீட்டில் வைத்து பராமரிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டது. 6 மணி நேரம் கொரோனா நோயாளி அலைக்கழிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வரும் ரமேஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆதிமூலம் என்பவரிடம் அவரின் நிலத்தை பதிவு செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் பின்னர் அதில் பாதித்தொகையான 10,000 திருப்பித் தருவதுமான வீடியோ காட்சி வைரலாக பரவி வருகிறது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார் பதிவாளர் ரமேஷிடம் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2ம் கட்ட கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வெளியானது. இதையடுத்து அங்கு சிகிச்சை அளிப்பதற்காக 50 மருத்துவர்கள் மற்றும் 10 செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நியமனம் செய்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். இதற்காக பணி ஆணை பெற்றவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனா்.